The changes in the climate is an issue of concern for the people in my community. It has impacted many people and their profession. Let now see how the fisher community of Chennai have been affected by climate change. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப நாளுக்கு பிறகுது அப்போலாம் வந்து மழை காத்துனா இந்த மாதத்தில் தான் வரும் இந்த மாதத்துல தான் போகும்னு தெரியும் ஆனால் இப்போ கொஞ்ச நாள் இடையில எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும் எப்போ பனி பெய்யும்னு யாருக்கும் தெரிய மாட்டேன்னு சொல்ல முடியும் இப்போது குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தா சுனாமிக்கு முன்னே எந்த மீன் எப்படி போடும் எந்த மீன் எந்த காற்று எப்படி அடிக்கும் எந்த மழை எப்படி போயிடும் அப்பெல்லாம் நாங்கள் மீனவர்கள் கரெக்டாக சொல்லுவோம் வானிலை வந்து ரமணாவுக்கு தெரியாத கூட நாங்கள் சொல்லுவோம் ஆனால் இருந்தாலும் சுனாமிக்கு பிறகு எதையுமே மீனவரால் வந்து எதையுமே சொல்ல முடியல எங்கள் தொழில் நாங்கள் பண்ணுற தொழில் வந்து கடல் தொழில் அவங்க மீன் பிடிச்சினவங்க நாங்கள் மீன் வாங்கி போய் வியாபாரம் பண்ணுறோம் அந்த மீனை கடைகளை இது இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் ஆம்பளைக்கும் தொழில் இல்லை பொம்பளை வியாபாரி எங்களுக்கும் எந்த அவங்க பிடிச்சினு அது கொடுத்தா தான் நாங்கள் வியாபாரம் பண்ண முடியும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாக்கா நாலு வீடு போய் பத்து பாத்திரம் வேலை செஞ்சு குழந்தை குட்டியை காப்பாற்ற வேண்டியதுதான் சுனாமி பிறகு தொழில்னு நினைச்சாலுமே மீனவர்கள் வந்து பட்டினி பசியமாக தான் சாவர முகாசம் இதுதான் தொழில் முன்னமேறி தொழிலும் கிடையாது அது தொழில் பண்ணாலும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமையும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அதனால் ரொம்ப மீனவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்கே இதுமாரி மீனவர்கள் வந்து இயற்கையாக இருக்கொள்ள வந்து நல்ல நமக்கு மீன் வளர்ச்சியோ வள வளர்ச்சியோ நல்லா கிடைச்சிது இதுக்கு செயற்கைன்னு சொல்லக்கொள்ள வந்து எல்லாமே மக்களுக்கு பாதிப்பு வருது Government will have to take a concrete measure to minimize the effect of climate change, otherwise it slowly destroys the fisher community, the farmer and many others. It's a time to think about Mother Nature and save her. This is Mani from Chennai for India Unheard.